ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரோட்டுக்கடை சுவையில் கார சட்னி சுவையை வீட்டில் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த முறையில் நீங்கள் கார சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இதே முறையில் இதே அளவுகளோட இந்த வீடியோவை பார்த்துட்டு சட்னி ரெசிபியை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு சேர்க்குறேன். இதில் ஒரு 5 பல்லு பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 4 தக்காளி பழம், நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளினுடைய கெட்டி பகுதியெலாம் நீக்கிட்டு இப்போ கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதை தண்ணி விடாமல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ கடாய் வச்சுருக்கேன் ஸ்டவ் மேலே. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாம் பொரிஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தாங்க நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றி ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுங்க. இடையில் நல்லா கலந்து கலந்து விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க வதங்கி. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி. இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணியினுடைய அளவு வந்து 300 ml. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மேலே மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த சட்னியினுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம இட்லி மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிச்ச மாவாக சேர்க்கக்கூடாது. அரைச்ச 1 நாள் மாவு மட்டும் சேர்க்கணும். அதிக புளிப்பு சுவை இல்லாத மாவாக சேர்த்துருக்கேன். நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவில் 100 ml தண்ணி சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் இப்போ சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேங்க. சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேலே மூடிப்பட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. நம்ம இட்லி மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டி பட்டுருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். இந்த வெல்லம் சேர்த்து செய்யும் புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துருக்கேன். இப்போ நம்முடைய ரோட்டுக்கடை கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இந்த முறையில் நீங்கள் கார சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி இட்லி தோசைனாலே இந்த முறையில் தாங்க கார சட்னி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த முறையில் இதே அளவுகளோட இந்த கார சட்னியை நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.